கடவுள் சர்வ சக்தி படைத்தவர், கடவுளால் தான் இந்த பூமி இயங்குகின்றது எல்லாம் சொன்னார்கள். ஆனால் இந்த நாட்டில் இந்த பூமி உருண்டையில் பிரச்சனைகள் உருவாவதே கடவுளால் தான். இன்றைக்கு அங்கே வரலாற்று சிறப்பு மிக்க பாபர் மசூதி இடித்தது ஒரு மாபெரும் குற்றம். அது இந்து மத கடவுள் வெறியர்கள் தான் செய்தார்கள். அதுபோல பாரதியார் இப்பொழுது கொலை செய்யப்பட்டார்கள். அதுபோல கன்னியஸ்திரியை கற்பழித்தார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்டில் உருவாகின்றது. உலகம் பூரா பிரச்சனைகள் தான் இந்த கடவுள் நாள். மத பிரச்சனை, கடவுள் பிரச்சனை, அதுபோல ஜாதி தீண்டாமை, ஜாதி கொடுமை, இந்து மதத்தில் சூத்திரப்பட்டம், எங்கெல்லாம் இந்து மதத்தில் தேவடியார் மகன் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு 5000 வருடங்களாக இருக்கின்றது. கடவுள் பிரச்சனை என்று சொல்லி கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். இதையெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டு எப்படி சகிப்புத்தன்மையோடு இருக்கிறார், அதான் உங்களுக்கு நீங்களே சொன்னீங்க. கொடுமையான சமச்சம் நடக்கின்றது. டிசம்பர் 6 நாம் துக்கநாள் என்று அறிவிக்கிறோம். இதெல்லாம் எப்படி கடவுள் வந்து பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாரே, இதுக்கு என்ன தீர்வு? இல்ல நாம் கடவுளை தூக்கி எறிஞ்சிவிட்டு புதிய சமுதாயத்தை, உங்கள் போன்ற சமுதாய உணர்வுள்ளவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கடவுள் இல்லாத சண்டை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கலாமா? இளைஞர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சகோதரர் கேட்ட கேள்வி கடைசி கேள்வி என்ன, இந்த சண்டைகள் சச்சரவுகள் நடப்பதற்கு கடவுளின் பெயரால் தான் நடக்குன்னு சொல்றாங்கல்ல, அது வாஸ்தவம் நடக்கத்தான் செய்யுது. ஆனா கடவுளின் பெயரால மாத்திரம் நடக்கல, மொழியின் பெயரால சண்டை நடக்கும். இந்த மொழியின் பெயரால சண்டை நடக்கிறதுக்கு கடவுள் காரணமானா கடவுள் காரணம் இல்ல, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்குள்ளேயும் சண்டை நடக்கும். கம்யூனிஸ்டுகளுக்கு மத்தியில் லெப்ட் ரைட் சண்டை நடந்திருக்குது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. அப்ப சண்டைங்கிறதுக்கு வந்து இவன் மனிதன்ட்ட உள்ள அந்த வக்கர புத்தி காரணமே தவிர கடவுள் மட்டும் காரணம் இல்ல. கடவுளை அவன் காரணம் காட்டிக்கிறான், இவன் மொழிய காரணம் காட்டிக்கிறான், இவன் சொத்துக்கு அண்ணன் தம்பிக்கு என்ன நடக்குமே சண்டை? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த அண்ணன் தம்பிக்கு நடக்குமே, அப்ப அதுக்கு யார போய் காரணம் சொல்றதுங்கிறேன், சொத்துதான். அப்ப சண்டை போடணும், அநீதி செய்யணும்ங்கிறதுக்கு உள்ளுக்குள்ள படிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா என்ன காரணத்தை யாரும் சண்டை போட்டுதான் இருப்பான். கடவுளை இல்லைன்னு ஆக்கிட்டாலும் வேற ஒண்ணு கண்டுபிடிப்பான். இந்த சண்டை போடுறவன் இருக்கிற வரைக்கும் வேற இடத்தையே சண்டை போட்டுட்டு இருப்பான். அது சண்டையை நம்மளால ஒழிக்க முடியாது. அது ஒண்ணு முக்கியமான பாயிண்ட் என்ன அவர் கேட்ட கேள்வி இல்லைன்னா, இவ்வளவும் நடக்கும்போது கடவுளையும் பார்த்துட்டு இருக்காரு, அதான் மெயினான கேள்வி. இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது, பாதிரியார போய் உயிரோடு வச்சு கொள்றாங்க, பள்ளிவாசல் அடிக்கிறாங்க, இன்னும் எவ்வளவோ அக்கிரமங்கள் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளவும் நடந்த பிறகு ஏன் சகிக்கிறாரு? இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கடவுளத்துக்கு ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு கடவுள் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம படைச்சு உருவாக்கி எல்லாத்தையும் ஒன்னாக்கலாமே தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். ரெண்டு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அதாவதுங்க, கடவுளே இல்லை என்று சொல்லி ஒரு சமுதாயத்தை உருவாக்குறோம் வைங்க, அந்த மாதிரி உருவாக்கின பிறகு அவர்களால் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. ஏன்னு கேளுங்களேன், கடவுள் இல்லைன்னு ஓரம் கட்டி வைத்த பிறகு நான் வந்து யாருக்கு நான் பயப்பட வேண்டியது இல்லை. எல்லாரும் அப்படி பக்குவப்பட்டு கரெக்டா இருக்கணுங்கிற ஒரு உணர்வு அடைஞ்சிட மாட்டான். இப்ப என்ன செய்வேன்னா, நான் நல்லா வாழ்றதுக்காக வேண்டி என்னுடைய அறிவை பயன்படுத்தி எவனையாவது துரோகம் செய்வேன், எதையாவது அபகரிப்பேன், அப்பவும் சொத்து சண்டை மற்ற விஷயங்கள் நடக்க ஊழல் பண்ணுவேன், ஒரு பெரிய அதிகார வட்டத்தில் இருந்து கூட லஞ்சம் வாங்குவேன். ஏன் என்னை கேட்க எவன் இருக்கிறான்? அப்ப லஞ்சம் ஊழல் எல்லாம் தடைபிரிச்சு ஆடுறதுக்கு வந்து சரியான முறையில அந்த கடவுள் நம்பிக்கை ஊட்டப்படாததான் காரணம்னு நாங்க நினைக்கிறோம். அது ஒண்ணு. அடுத்தது வந்து கடவுள் ஏன் பார்த்துட்டு இருக்காருங்கிறோம்ல, இது ஒரு நல்ல ஒரு அர்த்தமுள்ள கேள்விதான். ஆனா இந்த உலகத்தை படைக்கிற பத்தி கடவுள் இஸ்லாத்துல குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இதை ஒரு பரீட்சை ஹாலாக, சோதனை கூடமாக உங்களுக்கு அமைத்திருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் கொசுவின் இறக்கை அளவு கூட இதற்கு ஒரு மதிப்பு இல்லை என்றதில் நபிகள் நாயகம் அல்லா சொல்லுவதாக சொல்றாங்க. கொசுவுடைய இறக்கைக்கு உள்ள மதிப்பு கூட இந்த உலகத்துக்கு கடவுள் கொடுக்கல. அதனால இந்த உலகத்துல என்ன நினைக்கிறான்னா, ஒரு 10 லட்சம் அப்படியே அடிச்சிட்டோம்னு சொன்னா அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறான். இதுல சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அற்பமான ஒரு சுகம். இந்த அற்பமான சுகத்தை என்னமோ பண்ணிட்டு போடா, இதுக்கெல்லாம் நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், தயந்துறேன். நம்ம இன்னைக்கு பாக்குறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இங்க வந்திருக்கக்கூடிய எத்தனையோ பேரு ரொம்ப போச்சிரிகளா இருந்து திருந்தவங்க இருப்பீங்க, போக்கிரிகளா இருந்து பிக் பாக்கெட்டுக்காரராக இருந்து திருந்தினவர்கள் இங்க இருப்பீங்க. அந்த திருந்துறவரை வந்து நேத்தே பிடிச்சி மிதிச்சு காலியாக்கி இருந்தா இந்த திருந்துறதுக்கான ஒரு அவகாசம் கிடைச்சிருக்காது. மனிதன் இயல்புலையே தப்பு செய்யறவன் இருக்கான், எவனா இருந்தாலும் சரி.
எவனா இருந்தாலும் சரி இயல்புல தவறு செய்வான். அப்ப இவன் தவறை திருத்திக்கிறானா திருத்திக்கிறானா உணர்றானா நாளைக்காச்சும் ஒழுங்கா வந்துடுறானான்னு பார்க்கக்கூடிய காட்சிகளை கடவுள் கொடுக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு அதிசயத்தை நான் சொல்வதாக இருந்தால், எங்க சமுதாயத்தில் வந்து இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் பிரச்சனை பண்ணிட்டு வரோம். இதுக்காக என்னை ஒருத்தர் வந்து வெட்டினார், கொள்றதுக்கு வந்தார் மேலப்பாளையத்தில். வெட்டினாரு, தோல்குச்சத்தோட போய் தலைக்கு வந்து தலைப்போட போன மாதிரி கையில வெட்டு. இது நடந்து ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. நேற்று வந்து என்னைக்கு பாதுகாப்பா அவர் வர்றாரு. யாரு? நேற்று மதுரை வரைக்கும் எனக்கு பாதுகாப்பா செக்யூரிட்டியா யாரு வர்றாருன்னா அவர் தான். எவர் என்னை வெட்டினாரோ அவர் வர்றாரு, கூட வர்றாரு துணைக்கு. இப்ப அன்னைக்கு அவர் பிடிச்ச மிஸ்டேக் காலி பண்ணியிருந்தா இன்னைக்கு திருந்தி நம்ம ஒரு தப்புல செஞ்சிட்டோம் உணர்ந்து இன்னைக்கு அந்த வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்கு. நம்மளே இன்னைக்கு பாக்குறோமே, நம்மளே எவ்வளவு தப்பு செஞ்சு தெரிஞ்சிருக்கிறோம், நம்ம முன்னாடி எத்தனை தப்பு செஞ்சவர் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு டைம் கொடுத்து பார்க்க, மனிதன் இயல்புலயே தப்பு செய்யறானா படைக்கப்பட்டிருக்கிறான். நம்ம கேள்வி கேட்டவங்க பதில் சொன்னவங்க வந்திருக்கிற எல்லாரையும் சொல்லுங்க, ஒரு தப்பு என்ன வாழ்க்கையில செஞ்சதுன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? ஒருத்தருக்கு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். அப்ப எல்லாரும் தப்பு செய்யறோம். திருந்துவதற்கான ஒரு அவகாசம் கொடுப்பதற்காக வேண்டி கடவுள் அப்படி சொல்ற அவகாசம் தர்றேன், அவகாசம் தர்றேன், பயன்படுத்தி தெரிஞ்சிக்க. திருந்திக்கிறலன்னா சும்மா விட மாட்டேன். எந்த அவகாசமும் இல்லாத அந்த மறுமை என்ற வாழ்க்கையில நான் தண்டிப்பேன் சொல்லி அந்த கேரண்டி தான் இஸ்லாம் தருது. அத அந்த பயம் ஒரு மனிதனுக்கு வந்துருமையானால் அவன் வாழ்க்கை வந்து மாறிடும், ஒழுக்கமுள்ள வாழ்க்கை மாறி